ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன். நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு வெளுத்து வாங்க. வெஜ்லேயும் நான்வெஜ்லேயும் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஆனால் பாவம் வெஜிடேரியனாக இருக்கவங்க சுற்றி சுற்றி சாம்பார், ரசம், வத்த குழம்பு, குருமா, கலவை சாதம், வெஜிடபிள் ரைஸ்னு ஒரே மாதிரி தான் சாப்பிட்டாகணும். அவங்களுக்காகவே ஒரு சூப்பர் டேஸ்டில் கிரீன் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தவிர பசங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த ரைஸ் ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் இதில் மசாலா சேர்த்துருக்கோமா இல்லையான்ற அளவுக்கு மசாலாவோட டேஸ்ட் ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். இப்போ இந்த புலாவுக்கு மசாலா அரைக்க சோம்பு அரை ஸ்பூன், துருவின தேங்காய் கால் கப்பு, மீடியம் சைஸ் இஞ்சி ஒரு துண்டு, முந்திரி 7, பூண்டு 5 பல்லு, கசகசா கால் ஸ்பூன், தனியா கால் ஸ்பூன், சீரகம் கால் ஸ்பூன், பிரியாணியில் கிள்ளி எடுத்துக்கணும் கொஞ்சமாக, பட்டை ஒரு குட்டி துண்டு, ஜாதிபத்ரி ரொம்பவே குட்டி, ஏலக்காய் 1, கல்பாசி ரொம்ப கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, 2 கட்டு புதினா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம், 1 கப்பு ஃப்ரெஷ்ஷான பச்சைப்பட்டாணி பிரித்து எடுத்துக்கணும், 1 கட்டு கொத்துமல்லி, 2 கொத்து கருவேப்பிலையை க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுருவோம். இப்போ தாளிக்க 10 முந்திரி, இது உங்கள் விருப்பம்தான், 1 பிரியாணி இலையை 2 கட் பண்ணி எடுத்துக்கலாம், 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கல்பாசி எடுத்துக்கலாம், காரத்துக்கு 6 பச்சை மிளகாய். இப்போ ஒரு ஃப்ரையிங் பேன் சூடு பண்ணி அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடானதும் மசாலாவுக்கு அரைக்க தந்த வாசனை பொருளில் கசகசாவை தவிர்த்துட்டு மற்றதெல்லாம் சேர்த்து 1-2 நிமிஷம் வாசனை வர இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த எண்ணெயில் இந்த மாதிரி வதக்கி விட்டாச்சு. இப்போ கசகசாவை சேர்த்துட்டு பொரியறதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை சேர்த்துருவோம். சேர்த்து அதை இந்த மாதிரி 1-2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு துருவின தேங்காவையும் சேர்த்துடலாம். சேர்த்து கலர் சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இப்போ கறிவேப்பிலை கொத்தமல்லி புதினாவை சேர்த்து அது கொஞ்சம் சுருண்டு வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுருவோம். இப்போ 1 வெங்காயம் 1 தக்காளியும் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து எல்லா மசாலாவும் ஒரே மாதிரி வதங்கி வரணும். அந்த மாதிரி வதக்கி நல்லா சுருளை விட்டு எடுத்துருவோம். இந்த புலாவோட ஸ்பெஷலு இந்த மசாலா வதங்கி வர்றது தான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போ இந்த மசாலாவை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுருவோம். இப்போ இந்த புலாவுக்காக நான் மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்து கழுவி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஆறின மசாலாவை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ இதை ஒரு வடிகட்டிட்டல் சேர்த்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த சக்காயும் திரும்பவும் மிக்சி ஜாரில் சேர்த்து 1 கப்பு தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்செடுத்து திரும்பவும் அதையும் வடிகட்டிக்கலாம். இப்போ வடிகட்டியாச்சு. திரும்பவும் இந்த சக்கையை சேர்த்து 1/2 கப்பு தண்ணி சேர்த்து அரைச்செடுத்து வடிகட்டிக்கலாம். இதுக்கப்புறம் இதை வடிகட்ட வேணால் டேஸ்ட் மாறிடும். இப்போ ஒரு குக்கரில் 5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து சூடானதும் அதில் முந்திரி சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பொன்னிறமாக வந்தாச்சு. இதை ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ இதில் இந்த சோம்பு, பிரியாணி இலை, கல்பாசி சேர்த்து பொரிய வச்சாச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயமும் 2 பச்சை மிளகாயும் சேர்த்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுருவோம். இப்போ பட்டாணியும் சேர்த்துட்டு அதையும் 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இதில் நான் அந்த 2 கப்பு அரிசிக்கு 3/2 கப்பு தண்ணி சேர்க்கணும். இதில் 3 கப்பு அந்த அரைச்செடுத்த பாலும் 1/2 கப்பு ஆர்டினரி வாட்டரும் சேர்த்துட்டேன். கால் ஸ்பூன் கரம் மசாலாவும் இந்த புலாவுக்கு தேவையான உப்பும் சேர்த்தாச்சு. இதை ஒரு முறை கலந்து விட்டுருவோம். இப்போ எலுமிச்சை பழத்தை கொஞ்சமாக கட் பண்ணி இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுருவோம். இப்போ இதையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வந்த உடனே அரிசியை சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு 2 விசில் வர்ற வரைக்கும் வச்சு எடுத்துருவோம். 2 விசில் வந்தாச்சு. பாருங்கள், நல்ல பேருக்கு ஏற்ற மாதிரியே நல்ல பச்சை பசேல்னு இருக்குது கிரீன் புலாவ். இப்போ இது கூட இந்த பொரிச்சு எடுத்த முந்திரியும் சேர்த்து அந்த அரிசி உடையாதபடி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா பார்க்கவே எவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது பாருங்கள். குட்டி பசங்களுக்கு வேணான்னு சொல்லாமல் சாப்பிடுவாங்க.
இதில் காரமும் ரொம்ப மைல்டாக தான் இருக்குது. அவங்களுக்கு பிடிச்ச பட்டாணியும் இருக்குது இதில் பாருங்கள். கண்ணுக்கு குளிர்ச்சியாக பச்சை பசேல்னு, நாக்குக்கு மலர்ச்சியாக, சாப்பிடும்போது வெங்காயம் தக்காளின்னு எந்த இடையூறும் இல்லாமல், ஒவ்வொரு வாய்க்கும் முந்திரியும் ஃப்ரெஷ் பட்டாணியும் ஒரு இனிப்பு சுவையோட டோட்டலாக க்ரீன் புலாவை ரிச் ஆக்கிட்டாங்க போங்க. பார்ட்டிஸ் கெட் டுகெதர்னு ஒரு ஆப்டான மெனு இது. இது கூட பன்னீர் கிரேவி மஷ்ரூம் கிரேவின்னு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா சொல்லவே வேண்டாங்க. நீங்களும் இப்போ உங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்பவே பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.